தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி வரும் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் கவுண்டரில் 6 மாதத்திற்கு பின் விநியோகம் செய்யப்படுகின்றன. April 12 கவுண்டரில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கிய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் டிக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதே சமயம் திருப்பதி மலைக்கு நேரடியாக சென்று இலவசமாக ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது அன்றன்று தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகளை தினமும் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கனடாவில் நடிகை ரம்பா பயணம் செய்த கார் விபத்திற்குள்ளானதில் லேசான காயமடைந்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்த ரம்பா கடந்த 2010 முதல் கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் கனடாவின் டொராண்டோ நகரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளியிலிருந்து குழந்தைகளை காரில் வீட்டுக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது ரம்பா சென்ற கார் மற்றொரு கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் அவர் லேசான காயங்களுடன் தப்பிய நிலையில் இளைய மகள் சாஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. விபத்து தொடர்பான புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தாங்கள் விரைவில் மீண்டு வர அனைவரும் இறைவனை பிரார்த்திக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 116 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் 2009 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் 116 ரூபாய் குறைந்து 1893 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாய்க்கும் கீழ் வந்துள்ளது. மேலும் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 1068 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சிமா மோகன் தங்களது காதலை உறுதி செய்துள்ளனர். தேவராட்டம் படத்தில் இணைந்து நடித்தபோது இவர்களுக்கு இடையில் காதல் மலர்ந்ததாக தகவல் வெளியானது. இதுகுறித்து இருவரும் மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது தங்கள் காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அதற்கான புகைப்படங்களையும் தங்கள் ட்விட்டர் பக்கத்தில் அவர்கள் பகிர்ந்துள்ள நிலையில் விரைவில் திருமணம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பந்திப்பூர் வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை புலி வேட்டையாடும் பதை பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரியில் இருந்து மைசூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பந்திப்பூர் வனப்பகுதி. இங்கு யானை, மான், புலி, சிறுத்தை என ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வனப்பகுதியை கடந்து செல்லும் நிலையில் திடீரென புலி ஒன்று அங்கு வந்தது. காட்டுப்பன்றியை பார்த்த புலி பாய்ந்து சென்று அதனை வேட்டையாடியது. அந்த வழியாக சென்றவர்கள் இந்த காட்சிகளை பதை பதைப்புடன் பார்த்தனர். ஐயோ